करुणाकरसूरीन्द्रगुरुवर्यपदाम्बुजाम् नवनीतनटोत्तम् साम् गुरुपङ्क्तिश्रियम् नुमः नमस्कृत्य नरम् चैव देवीम् सरस्वतीम् व्यासं ततो जयमुदीरयेत् तत्त्वेन முனிவராய பராசராய ஸ்ரீ விஷ்ணு புராண கதைகள் பாகம் தொண்ணூத்தி ஒன்பது காண்டிக்கிய கேசி துவஜ என்பது இந்த பாகத்தின் தலைப்பு சென்ற பாகத்திலே நாம் எப்படி பிரளயங்கள் ஏற்படுகிறது என்பதை பராசர மகரிஷி விவரிக்க மைத்ரேயர் கேட்டபடி கேட்டோம் நைமித்திக பிரளயம் என்பது பிரம்மாவனுடைய ஆயுசில இருக்கக்கூடிய ஒரு பகலில் ஒரு பகலின் முடிவிலே வரக்கூடிய பிரளயம் என்பதையும் பிராகிருத்த பிரளயம் என்பது பிரம்மாவனுடைய ஆயுசாகிற நூறு பிரம்ம வருஷங்கள் முடியும் பொழுது ஏற்படக்கூடிய பிரளயம் என்பதையும் பார்த்தோம் மூன்றாவதாக ஒரு பிரளயம் உண்டு அதுதான் ஆத்தியாத்மிக பிரளயம் என்பதையும் மகரிஷி சொன்னதாக கேட்டோம் அந்த பிரளயம் என்னது அப்படின்னு கேட்டா இந்த ஜீவாத்மா சம்சார சாகரத்துல உழண்டுண்டே இருக்கிறான் அந்த உழலும் தன்மை சம்சார பந்தம் எப்பொழுது ஒழிகிறதோ அதுவே ஒரு பிரளயமாக கருதப்படுகிறது எம்பெருமானை போய் இந்த ஜீவன் அடையக்கூடியதுதான் கடைசியில அவனுக்கு கிடைக்கக்கூடிய நல்ல கதி இதை விளக்கி சொல்லும் பொழுது பராசர மகர்ஷி பல விஷயங்களை மைத்திரியருக்கு கூறுகிறார் இவ்வுலகத்திலிருந்து மீண்டு வரணும் உழல கூடாது அப்படின்னா முதல்ல இந்த உலகத்துல இருக்கக்கூடிய கஷ்டங்கள் என்ன அப்படிங்கிறத விவரணமா தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆரம்பிக்கிறார் இவ்வுலகத்துல மூன்று விதமான தாபங்கள் இருக்கிறது தாபத் திரயங்கள் அது என்ன ஆத்தியாத்மிக ஆதி பௌத்திக ஆதி தெய்வீக தாபங்கள் ஆத்தியாத்மிக தாபங்கள் அப்படிங்கிறது இந்த சரீரத்தினால நமக்கு ஏற்படக்கூடிய கஷ்டங்கள் தலைவலி ஜொரம் அல்லது ஏதாவது மன கஷ்டங்கள் இந்த சரீரத்தினால் ஏற்படக்கூடிய கஷ்டங்கள் அனைத்தும் கஷ்டங்களாக ஆகும் அடுத்தது ஆதி பௌத்திக கஷ்டங்கள் நமக்கு ஏற்படக்கூடிய கஷ்டங்கள் ஆதி பௌத்திக தாப்பங்கள் கரப்பாம்பூச்சி பள்ளி அல்லது பக்கத்து வீட்டில் இருக்கக்கூடியவர்களோ மேல நமக்கு பாசாக இருக்கக்கூடியவர்களோ யாரால ஏற்படுற தொந்தரவானாலும் அது ஆதி பௌத்திகத்துல சேர்த்தி மூன்றாவதாக ஆதி தெய்வீகமான தாபங்கள் அதுதான் இயற்கையினால் ஏற்படக்கூடிய துக்கங்கள் வெள்ளம் வரது சுனாமி வருது குடூரடிக்கிறது புயல் வருது இல்ல பூகம்பம் ஏற்படுறது இதெல்லாம் ஆதி தெய்வீக தாபங்கள் ஒரு ஒரு ஜீவனும் இந்த தாப்பத்திரயத்துக்கு ஆட்பட்டு தான் இருக்கிறான் இது மட்டும் இல்லை ஜீவன் அப்படிங்கிறவன் ஒரு ஜென்மாவிலிருந்து அடுத்த ஜென்மா போறதுக்குள்ள படக்கூடிய கஷ்டங்களை மிகவும் விவரிச்சு விஸ்தாரமாக சொல்லுகிறார் மகர்ஷி ஒரு ஜீவனுக்கு கர்ப்பவாசம் அப்படிங்கிறது எப்பேற்பட்ட நரக்கம் அப்படிங்கிறத வர்ணிக்கிறார் கர்ப்பவாசத்துல இருக்கும் பொழுது அந்த ஜீவனானவன் தாயினுடைய வயத்துல இருக்கக்கூடிய எல்லா விதமான வஸ்துக்களோடையும் இருக்கிறான் அது கூடிய வஸ்துக்களாகவும் இருக்கிறது அது மட்டும் இல்லாமல் தாயினுடைய இருக்கும் பொழுது அந்த ஜீவனுக்கு ஞாபகங்கள்லாம் வேற இருக்கிறது அந்த ஞாபகங்கள் அவனை தொந்தரவு செய்ய அந்த கர்ப்பவாசத்தினுடைய கஷ்டத்தின் உணர்ச்சி அவனுக்கு பூர்த்தியாக இருக்கிறது கர்ப்பவாசத்தில் இருக்கிற கஷ்டம் அந்த ஒன்பது மாசம் பத்து மாசம் சகிச்சு இருக்க வேண்டி இருக்கு அதற்கு மேலே பிறக்கும் பொழுது ஜனனம் அப்படிங்கிறது ஏற்படும் பொழுது அந்த பிரசூதி வாயு அப்படிங்கிறது வந்து இந்த தாக்கும் பொழுது அவனுக்கு ஏற்படுற வலி அபாரமா இருக்குமா அதனாலதான் அழுகை ஏற்படுறது குழந்தைகளுக்கு அதற்கு மேலே பிறந்த உடனே ஷடம் அப்படிங்கிற வாயு வந்து ஆக்கிரமிச்சு இவனுக்கு இருக்கிற ஞானம் அத்தனையும் போக்கிடுறது திருப்பி ஒரு சின்ன குழந்தையாக எதுக்கும் இந்துத்தர் கையையே எதிர்பார்த்து இருக்கக்கூடிய நிலைமையில இந்த ஜன்மாவானது ஆரம்பிக்கிறது தானே எழுந்துக்க முடியாது மலமூத்திரங்கள் பொழிந்தா கூட யாராவது வந்து சுத்திப்படுத்தி விட்டாதா உண்டு இல்லைன்னா அப்படியே கடந்து இருக்கணும் அப்படிங்கிற தான் இந்த வாழ்க்கையானது ஆரம்பிக்கிறது இப்படி குழந்தை பருவம் போய் கொஞ்சம் பால்யமோ யௌவனமோ வர சமயத்துல விவேகம் அழிஞ்சு போயிடுறது இவனுக்கு அஞ்ஞானம் மேலும் மேலும் விருத்தி அடைஞ்சி இந்த சம்சாரத்துல இருக்கக்கூடிய விஷயங்கள்ல ருச்சியை ஏற்படுத்துறது பால்யத்திலேயும் யௌவனத்திலேயும் ஒரு சத்விஷயத்தில ஈடுபடுறதோ வைதீகமான காரியங்களை பண்றதோ ரொம்ப ரொம்ப கடினமாக இருக்கு பூர்வ ஜன்மங்கள்ல ஏதாவது சுகிருதம் இருந்தால் இவன் சன்மார்க்கத்துல புத்தியை செலுத்தி போகிறான் அப்படி இல்லை எனில் மிருகவத் வாழ்க்கையை வாழுகிறான் வார்த்தக்கியம் வரையில் கிழட்டு தன்மை வரும் வரையில் மிருகம் போலவே உண்டு தூங்கி ஆனந்தப்பட்டு இந்த சம்சார லௌகீக விஷயங்களிலே வாழ்க்கையை கழிக்கிறான் விருத்தாவஸ்தை வந்தவுடன் இவனுக்கு எல்லாமே மாறி போயிடுறது நினைக்கிறானே அந்த இவன் சொல்வதை கேட்பதில்லை கொஞ்சம் கொஞ்சமாக க்ஷீணமடைஞ்சி பால்யாவஸ்தையில எப்படி இன்னுத்தற்கையே எதிர்பார்த்து இருக்க வேண்டி இருந்ததோ அதே நிலைமை திரும்புகிறது எலும்பெல்லாம் வெளியில தெரிய ஆரம்பிக்கிறது கண்ணெல்லாம் சுருங்கி போயிடுறது தோல் எல்லாம் தொங்க ஆரம்பிச்சுறது இந்த மாதிரி ஒரு நிலைமையில எப்படி சந்தோஷமாக அனுபவிச்சோம் அப்படிங்கறத பூர்வ ஜென்ம ஞாபகம் மாதிரி நினைச்சு 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 பார்த்து கழிப்பானாம் மனிதன் இப்படியாக இந்த வாழ்க்கையானது கடைசி கட்டத்துக்கு போகக்கூடிய சமயத்துல உயிர் பிரியற நேரத்துல இவ்வுலகத்தில இருக்கக்கூடிய தன்னுடைய மனைவி மக்கள் மனை வீடு பசு பணம் அப்படின்னு தனக்கு சொந்தம்னு நினைக்கக்கூடிய மமகாரத்தை வைத்த வஸ்துக்களையே நினைக்கிறான் மனிதன் அப்பொழுதுதான் யமகிங்கரர்கள் வந்து அழைச்சுண்டு போறார்களாம் பாச கயிற்றுல கட்டி அப்படி அழைச்சுண்டு போய் இந்த ஜென்மாவில அதற்கு முன்னாடி இருந்த ஜென்மாக்கள்ல இவன் செய்த பல பாபங்களுக்கு பலனாக பலவித நரகங்களை கொடுக்கிறார்கள் இந்த எல்லாம் விஷ்ணு புராணத்திலேயே நாம் பார்த்திருக்கிறோம் ஒருத்தன் ஜென்மத்தை எடுத்தால் ஏற்படக்கூடிய நிலை ஒரு கால் மிகவும் புண்ணியவானாக இருந்தாலானால் அவனுக்கும் இதே கதிதானா அப்படின்னு கேட்டா கிட்டத்தட்ட இப்படிதான் ஏன்னா அவனுக்கு வாழ்க்கை முடிஞ்ச உடனே அவனுடைய புண்ணியத்தின் பலனால் அவனுக்கு ஸ்வர்க்கம் கிட்டலாம் ஆனாலும் ஸ்வர்க்கத்துல இருக்கிற காலம் முழுவதும் அவன் என்ன நினைக்கிறான் அப்படின்னு பார்த்தா இந்த ஸ்வர்கானுபவம் என்னைக்கு முடிஞ்சுடுமோ என்னைக்கு கீழே விழுந்துடுவோமோ அப்படிங்கிற பயத்திலேயே கழிக்கிறான் அந்த பயமும் ஒரு வித நரக்கம்தான் ஸ்வர்க்கமும் நரகமே ஆகும் அப்படிங்கிறான் மகரிஷி அப்போ இந்த மாதிரி ஒரு சுழல்ல இருந்து நாம் விடுபடணும் அப்படின்னா அதுக்கு என்ன வழி கேட்க அப்பதான் சொல்றாரு போய் அடைவது ஒன்றே நமக்கு விடிவை கொடுக்கும் இந்த பிறவி அப்படிங்கிற சக்கரத்திலிருந்து மீண்டு போகணும்னா அதற்கு இருக்கக்கூடிய ஒரே மார்க்கம் எப்பெருமானை போய் அடைவது அவனிடத்தில் சாயுஜ்யம் அடைவது மோட்சம் பெறுவது அப்படின்னு ஆரம்பிச்சு மோஷத்தை பத்திர விஷயங்களை மோட்சத்துக்குரிய உபாயங்களை சொல்ல ஆரம்பிக்கிறார் மகரிஷி அப்படி சொல்லும் பொழுது பகவானை போய் அடைய வேண்டியது முக்கியம் அப்படின்னார் பகவான் அப்படின்னா யாரு என்று சொல்லும் பொழுது ரொம்ப அழகாக சொல்லுகிறார் மகரிஷி ப அப்படிங்கிற சப்தம் என்னத்தை குறிக்கும் தெரியுமோ சம்பர்த்தா அதாவது பிரகிருதியை செயற்பட செய்ய கூடியவன் அர்த்தம் அர்த்தானவன் அப்படின்னு அர்த்தம் பாங்கர சப்தத்துக்கு பர்த்தானா எல்லாரையும் காப்பாற்றக்கூடியவன் கூடியவன் அப்படின்னு அர்த்தம் க அப்படிங்கிற சப்தத்துக்கு மூன்று அர்த்தங்கள் அவன்தான் சிரஷ்டா சிருஷ்டிகர்த்தா எல்லாவற்றையும் படைக்க கூடியவன் அவன்தான் நேதா எல்லாத்தையும் செலுத்தக்கூடியவன் அவன்தான் கமைதா இந்த மூன்றையும் குறிக்கிறது தன்னை அடையும்படி செய்யக்கூடியவன் அதாவது எல்லாம் இவனிடத்திலேயே வந்து லயமடையும் கடைசியில் ஆக படைப்பவனாக காப்பவனாக அழிப்பவனாக இருக்கக்கூடியவன் இந்த பகவானி எல்லாத்துக்கும் மேல பக அப்படிங்கிற சப்தத்துக்கு என்ன அர்த்தம்னு கேட்டா ஆறு குணங்கள் அப்படின்னு அர்த்தமாம் ஞானம் சக்தி பலம் ஐஸ்வர்யம் வீர்யம் தேஜஸ் என்றும் ஆறு குணங்கள் இந்த ஆறு குணங்கள் ஆகிற பகங்களை உடையவனே பகவான் அப்படின்னு சொல்லி பகவான் என்பவன் வாசுதேவன் அப்படிங்கிறார் வாசுதேவன்னா எவரிடத்தில் இந்த உலகம் முழுக்க வசிக்குமோ அவன் வாசுதேவன் உலகத்திலே எங்கும் எவன் வசிக்கிறானோ அவன் வாசுதேவன் என்று இரண்டு விதமான அர்த்தங்களை கூறினார் இவ்வளவு விஷயங்களையும் சொன்னாரே மகரிஷி மேலே இந்த பகவான் வாசுதேவனை அடையக்கூடிய உபாயம் என்ன என்று கேட்டாராம் மைத்ரேயர் அப்பொழுது சொன்னார் மகரிஷி முன்காலத்திலே ஜனகரனுடைய வம்சத்துல வந்த இரண்டு பேர் இருந்தார்கள் அவர்களுக்கு காண்டிக்கியர் மற்றும் துவஜர் என்று பெயர் அந்த காண்டிக்கியருக்கும் துவஜருக்கும் நடந்த ஒரு சம்வாதத்திலே இந்த உபாயத்தை பத்தி விவரணமாக சொல்லப்பட்டிருக்கு அவர்களுடைய கதையை சொல்லி அந்த உபாயத்தையும் தெரிவிப்பேன் என்று காண்டிக்கிய துவஜ விற்த்தாந்தத்தை சொல்ல ஆரம்பிக்கிறார் மகரிஷி இந்த இடத்துல இந்த விற்த்தாந்தத்தை பற்றி ஸ்ரீபாஷ்யத்துல மிகவும் அழகாக ஆங்காங்கே எடுக்கிறார் பாஷ்யக்காரர் ரொம்பவும் முக்கியமான கட்டமாம் இது முன்காலத்திலே தர்மத்வஜர் என்று ஒரு ஜனகர் இருந்தார் ஜனக வம்சத்தில் இருந்த ஒரு ராஜா அவருக்கு ரெண்டு புத்திரர்கள் அமிதத்வஜர் கிருதத்வஜர் அப்படின்னு இதுல கிருதத்வஜர் என்பவருடைய பிள்ளைதான் கேஷித்வஜர் அமிதத்வஜர்னுடைய பிள்ளை காண்டிக்கியர் இவர்கள் ரெண்டு பேரும் அண்ணா தம்பி கசின்ஸ் ரெண்டு பேருக்கும் எப்பொழுதும் சண்டை இருந்துட்டே இருக்குமாம் ஆனால் இவர்கள் அத்தியாத்ம சாஸ்திரத்திலேயும் தேர்ச்சி பெற்றவர்கள் கேசித்வஜர் என்கிறவர் மிகவும் சாஸ்திரங்களை அறிஞ்சு அதனால யோக ரூபமான உபாசனையை செய்யணும் என்று முயற்சி செய்து கொண்டிருந்தாராம் கேஷித்வஜர் சுவாத்தியாயத்திலே இருந்தாராம் அதாவது வேதத்துல சொல்லப்பட்ட கர்ம காண்டங்களை நன்கு அறிந்து அதன்படி நடக்கக்கூடியவர் காண்டிக்கர் வேதத்துல சொன்ன ஞான காண்டத்தை வேதாந்தத்தை அறிந்தவர் கேசித்வஜர் அந்த வேதாந்தம் என்ன சொல்லுகிறது உபாயத்தை அனுஷ்டிக்கணும் மோக்ஷத்தை பெற என்று சொல்லுகிறது அதை செய்யும்படியான வாழ்க்கையை அமைத்து கொண்டவர் கேசித்வஜர் அப்படி இருந்த பொழுதிலும் இவர்கள் ரெண்டு பேருக்கு நடுவுல எப்பொழுதும் சண்டை வந்துட்டே இருக்குமா அந்த சண்டையில ஒரு தடவை கேசி துவஜர் காண்டிக்கரை வென்றுட்டார் ராஜ்யத்தை பறிச்சுண்டுட்டார் ஜெயிச்சுட்டார் காண்டிக்கர் வனத்துக்கு போயிட்டார் மந்திரிமார்களோட இப்படி நடந்தது இவ்வளவு ஞானி எல்லாம் சொல்றோமே எதுக்கு சண்டை போடணும் எதுக்கு ராஜ்யத்தை ஜெயிக்கணும் ஒரு ராஜாவை தொக்கடிக்கணும் அப்படின்னு கேட்டா அதுக்கெல்லாம் காரணம் இது கத்திரிய தர்மம் அதை நன்கு அறிந்தவர்கள் ரெண்டு பேரும் அதனால தங்களுடைய வர்ணாசிரம தர்மத்திலே பின்வாங்காதவர்களாக தர்மத்தை பரிபாலிச்சு இப்படி செய்தார்கள் இப்படி இருந்தபொழுது இந்த கேசித்வஜர் அப்படிங்கிறவர் ஒரு யாகம் பண்ணினாராம் யாகங்கள் எல்லாம் ரொம்ப ஸ்ரத்தையா பண்ணிட்டு இருப்பார் தான் செய்யக்கூடிய யோகத்துக்கு உபாயத்துக்கு அதாவது மோட்சத்துக்கு உரிய காரியத்துக்கு யாகங்களும் செய்வது அவசியம் அப்படிங்கறதுனால செய்வார் அப்படி யாகம் பண்ணிட்டு பொழுது அவர் யாகத்துக்குன்னு வச்சுன்னு இருந்த ஒரு பசு எந்த பசு யாகத்துக்கு பால் கொடுக்குமோ எந்த நெய் எடுத்து யாகங்கள் பண்ணுவாளோ அந்த பசு திடீர்னு மாண்டு போயிடுது எங்கேயோ அதை புல்மே அழிச்சண்டு போனா அப்போ ஒரு சிங்கம் அடிச்சு அதை சாப்பிட்டுருத்து யாகம் நடந்துன்னு இருக்கிறச்சே யாகத்துக்கு பால் கொடுக்கிற பசு போயிட்டா அதுக்கு என்ன தெரியலையாம் அங்க இருக்கிற ரித்விக்குகளை எல்லாம் கேட்டார் அவர்களுக்கும் தெரியல யாருக்குமே தெரியல ஒரு ரித்விக்கு இன்னொரு ரித்விக்க காண்பிச்சார் இன்னொரு ரித்விக்கு பார்கவரான சுனகர காண்பி காண்பிச்சார் பிருகுவனுடைய புத்திரர் அவருக்கும் தெரியல என்ன பண்ணணும்னு பெரிய பெரியவர்களுக்கெல்லாம் பிராயஷ்டித்தம் தெரியல யாகத்தின் பொழுது பசுமாண்டு போனா என்ன பண்ணணும்னு தெரியலையாம் அப்போ இந்த சுனகர் அப்படிங்கிறவர் சொன்னார் கேசித்வஜரே இந்த பாப்பத்துக்கு பிராயசித்தம் அறிஞ்சவர் ஒருத்தர் தான் அவர் யாருன்னா உம்முடைய வம்சத்துல வந்த உம்முடைய எதிரியான காண்டிக்க நீர் அவரை வனத்துக்கு துரத்து விட்டுவிட்டீர் அவர்கிட்டக்க போய் கேட்டீரானா பிராயசித்தம் தெரியலாம் உமக்கு தைரியம் இருந்தா போய் கேளுங்கள் அப்படின்னு விட்டார் கேசித்வஜர் யோசிச்சார் இப்ப போய் காண்டிக்கியர் முன்னாடி நின்றேனானா நிச்சயம் என்ன தாக்கரத்துக்கு முயற்சி பண்ணுவார் அவர் ஒரு கால் எனக்கு அதனால மரணமும் ஏற்படலாமோ என்னமோ அப்படி இருந்தாலும் மரணம் ஏற்பட்டாலும் எனக்கு நல்ல கதி தான் என்ன காரணம்னு கேட்டா யாகம் பண்ணின்னு இருக்கும் பொழுது அந்த எஜமானனுக்கு ஏதாவது ஆயிடுத்து அப்படின்னா தர்மத்தின்படி அந்த யாகத்தினுடைய பலன் அவனுக்கு கிடைச்சிடுமாம் நல்ல கதி அவனுக்கு கிடைச்சிடுமாம் அதனால நான் போயிட்டாலும் எனக்கு நல்ல கதிதான் ஒரு கால் கருணையோட அவர் பிராயஷ்டித்த சொன்னார்னா அந்த பிராயஷ்சித்த கொண்டு நான் யாகத்தை பூர்த்தி பண்ணலாம் அப்பொழுதும் நல்ல கதி தான் அப்படின்னு நினைச்சுட்டு தைரியமா மாந்தோல போத்திட்டு போய் நின்றாராம் காண்டிக்கியனுடைய வீட்டு வாசல்ல வனத்துக்கு நடுவுல இருக்கார் காண்டிக்கியர் மந்திரிமார்களோட காண்டிக்கியர் கேசி துஜரை பார்த்த உடனே கோபப்பட்டு வில்லும் கையுமா வந்து நின்றாராம் எதுக்காக இங்க வந்தீர் என்னை அடிக்க வந்தீரா முன்னாடி அடிச்சு விடுறேன் அப்படின்னு ஆரம்பிச்சார் அப்ப கேசி துவர் சொன்னார் உமா அடிக்க நான் வரல உங்க கிட்டக்க சந்தேகம் கேட்க வந்திருக்கேன் அப்படின்னார் காண்டிக்கர் நம்பல மந்திரிமார்களோட ஆலோசனை பண்ணினார் மந்திரிகள்லாம் சொன்னா இவர் ஏமாத்துறார் கிட்ட வந்து அடிச்சுடுவார் அதுக்கு முன்னாடி நீர் முந்திக்கலாம் அப்படின்னு விட்டா அப்போ காண்டிக்க யோசிச்சு பார்த்தார் இவரும் அனுஷ்டாதா இவ்வளவு தெரிஞ்சிருக்கேன் யாகங்களை பத்தி பூர்த்தியா தெரிஞ்சிருக்கு சொன்னாராம் என் வீடு தேடி வந்திருக்கார் சந்தேகம் கேட்கணும்னு வேற சொல்றார் ஒரு கால் இவர் கபடத்தோட சந்தேகம் கேட்காம என்ன அடிச்சுட்டாலும் எனக்கு மேல் நோக்கம் தான் பிராப்தமாகும் அதனால ஒண்ணும் இழுக்கில்ல அப்படி இல்லாமல் நிஜமாவே சந்தேகம் இருந்தா அதுக்கு பதில் சொல்ல வேண்டியது என்னுடைய கடமை அதனால என்ன வேணாலும் ஆகட்டும் அவரை உள்ள அப்படின்னு விட்டார் காண்டிக்கர் கேசு உள்ள விட்டார் கேசுத்வஜர் சந்தேகம் கேட்டார் சந்தேகத்துக்கு பதில் சொன்னார் காண்டிக்கர் பிராய்ச்சித்த சொல்லிவிட்டார் ரொம்ப சந்தோஷப்பட்டு கேசி துவஜரும் போய் யாகத்தை பூர்த்தி பண்ணிட்டு வந்துவிட்டார் இப்ப கேசித்வஜருக்கு தோன்றது இவ்வளவு உபகாரம் பண்ண இந்த காண்டிக்கருக்கு பிராயஷ்சித்த சொல்லிக் கொடுத்தவருக்கு ஒரு குருதட்சிணை செலுத்த வேண்டாமா குரு தட்சிணை போய் கொடுக்கணும் இவருக்கு அப்படின்னு திருப்பி வனத்துக்கு போய் யாகத்தை முடிச்சுட்டும் கேசர் காண்டிக்கர் கிட்ட கேட்டாராம் உமக்கு என்ன குரு தட்சிணை கொடுக்கணும் அப்படின்னு அப்ப காண்டிக்கர் சொன்னார் என்ன கேட்டிருக்கணும் காண்டிக்கியர் இவரோட ராஜ்யத்தை அவர் பறிச்சுட்டு இருக்கார் ராஜ்யத்தை திருப்பி கொடுன்னு கேட்டிருக்கணும் மந்திரிமார்களும் அதான் சொன்னாலா ராஜ்யத்தை கேளுங்கோன்னு ஆனா காண்டிக்கர் அதை கேட்கல எனக்கு ராஜ்யம் எல்லாம் வேண்டாம் இந்த உபாயத்தை யோகத்தை நீர் அனுஷ்டிக்கிறீரே அதனுடைய ஞானத்தை எனக்கு கொடுக்கணும் அப்படின்னு கேட்டாராம் கேசி துஜருக்கே ஆச்சரியமா போச்சு நீர் இந்த மாதிரி கேட்பீர் நான் நினைக்கல தொலைஞ்சு போற ராஜ்யத்தை தோத்து போற ராஜ்யத்தை திரும்பி கேட்பீர்னு நினைச்சேன் ஆனா இப்படி கேட்கிறீரே அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு கேட்டாராம் மெனக்கெட்டு இந்த கேள்வியை கேட்கிறாருன்னு எல்லாம் சொல்றா ஏன்னா உபதேசம் செய்ய போறது பக்தி யோகத்தை அதுக்கு இவருக்கு தகுதி இருக்கான்னு தெரிஞ்சுக்கணும் நிஜமான ஆர்வம் இருக்கான்னு தெரிஞ்சுக்கணும் அதுக்காக பரீட்சை பண்ற வகையில கேட்டாராம் ஏன் ராஜ்யத்தை கேட்கலன்னு அதுக்கு சொல்றார் காண்டிக்கர் ஒரு கத்திரியன் ராஜ்யத்தை யாச்சனை பண்ணி வாங்கக்கூடாது சண்டை போட்டு தான் வாங்கணும் அதனால கத்திரிய தர்மத்தின் படியும் நான் ராஜ்யத்தை விரும்பல அதுக்கு மேல எனக்கு வைராகியம் வந்துடுத்தும் இதெல்லாம் வச்சுண்டு என்ன பண்ண போறோம் நம்ம திருப்பி திருப்பி உழண்டு கர்ம எல்லாம் நன்னா அனுஷ்டிச்சு இந்த மாதிரி உழலக்கூடாதுன்னு கூடாதுன்னு எனக்கு புரிஞ்சு போச்சு உழலாமல் இருக்கிறதுக்கு மோட்சம் பெறுவதற்கு என்ன உபாயம் என்று அறிய காத்திருக்கிறேன் என்று சொன்னாராம் அப்பொழுது கேஷித்வஜர் காண்டிக்கியருக்கு பக்தியோகத்தை பத்தி உபதேசம் செய்தார் அது என்ன உபதேசம் என்பதை அடுத்த பாகத்திலே பார்க்கலாம்